பத்து குடும்பம்ல தர அப்படி குடும்பம்ல தோர்த்திக்கிட்டு தர வேலைக்கார ஓடாத எல்லாம் எங்களை எல்லாம் அடிச்சாட்டாங்களா எப்படி சார் பல பழங்கமா இருவாயெல்லாம் என்ன சார் வாங்கும். சேலத்தில் சாலையோர கடைகள் அகற்றப்பட்டதால் பெண் வியாபாரி ஒருவர் நடு சாலையில் நிர்கதியாக நின்று கதரும் காட்சி இது. சேலம் கோட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி அருகே 31வது வார்டு ஹபீப் தெருவின் சாலையோரம் பழைய புத்தக கடை, குல்லா ஸ்வெட்டர் கடை உள்ளிட்டவை செயல்பட்டு வந்தன. சில மாதங்களுக்கு முன்பு சாலை அமைப்பதற்காக அந்த கடைகள் அனைத்தும் அகற்றப்பட்டன. அண்மையில் அங்கு புது சாலை போடப்பட்டதை அடுத்து மீண்டும் சாலையோர வியாபாரிகள் தங்களது கடைகளை அப்பகுதியில் அமைத்தனர். ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெரிய வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சாலையோர கடைகள் உள்ளதாகவும் அவற்றை அகற்றும் வரை தாங்கள் கடைகளை திறக்கப் போவதில்லை எனவும் அவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் ஜேசிபி எந்திரம் மூலம் சாலையோர கடைகளை அகற்றத் தொடங்கினர். இதற்கு சாலையோர வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவிக்கவே அவர்கள் அனைவரையும் போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கடைகள் அகற்றப்பட்டதையும் கைது நடவடிக்கையையும் கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஜேசிபி வாகனத்தையும் அவர்கள் சிறைப்பிடித்தனர். இறுதியாக போராட்டம் நடத்தியவர்களுடன் சேலம் மாநகர காவல் துணை ஆணையர் மாடசாமி பேச்சுவார்த்தை நடத்தினார். இவ்விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.